வணக்கம். சுபாஷ் ரயில்வே அகாடமி, சுபாஷ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் இந்த ஆண்டு 2024 மத்திய அரசில் வேலைக்கு சேர வேண்டும். அதாவது இந்த வருஷம் 2024 நடைபெறவுள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமு, ஆர்பிஎஃப் போலீஸ் தேர்வு மற்றும் ரயில்வே ஆர்ஆர்பி தேர்வு மற்றும் எஸ்எஸ்சி ஜிடி தேர்வு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை தமிழில் படித்து தமிழ் எக்ஸாம் எழுதி வெற்றி பெறலாம். அதற்காக சுபாஷ் ரயில்வே அகாடமி திருச்சிராப்பள்ளி சார்பாக ரயில்வே ஸ்டடி குரூப் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அது ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. நீங்கள் நம்மளுடைய ரயில்வே ஸ்டடி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை பற்றிய டீட்டெயிலை வாட்ஸ்அப் பண்ணால் குரூப்பில் ஆட் செய்யப்பட்டு எக்ஸாம் நடக்கும் வர நிறைய தகவல் ஆலோசனை தெரிஞ்சிக்கலாம். மற்றும் நம்முடைய சுபாஷ் ரயில்வே அகாடமி திருச்சிராப்பள்ளி சார்பாக என்சிஆர்டி தமிழ் புக்கு தமிழில் ஏறத்தால ஒரு 500 பேஜஸில் பிரிண்டிங் அண்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்குது. மற்றும் அந்த புக்கு எப்படி இருக்குன்னு அதோட காப்பியை நான் டெய்லி போட்டு காட்டுறேன். இதுதான் என்சிஆர்டி தமிழ் புக்குன்னு மாடல், ஃபுல்லாகவே ஒன்வர் டைப்பு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ மற்றும் என்சிஆர்டி தமிழ் புக்கு தேவைப்படுறவங்க நம்முடைய வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் யூனிட்ஸ், அதாவது முக்கிய இயற்பியல் அளவுகள், அலகுகள், அளவீடுகள் மற்றும் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ ஏஎல்பி ஜே எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட் படித்தே ஆகணும். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 1-50 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ 51 பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு கொஸ்டினை சொல்லி அதற்குரிய விடையை சொல்கிறேன். நீங்கள் கேள்வி எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஃபாலோ பண்ணிட்டுவாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் முடிச்சா பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 51 பாருங்கள். மனித உடலால் வேலை செய்ய பயன்படுத்தப்படும் ஆற்றல் எது? கொஸ்டின் நம்பர் 51 சரியான விட ஆப்ஷன் பி நிலையாற்றல், அதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 52 பாருங்கள். ஒரு மின் சூடேற்றியானது, அதாவது எலக்ட்ரிக் ஹீட்டர், 220 வோல்ட் மின்னழுத்தத்தில் இருந்து 2 ஆம்பியர், அதாவது 2A அப்படின்னா 2 ஆம்பியர் மின்னோட்டத்தை எடுத்துக்கொண்டு வேலை செய்கிறது எனில் மின் சூடேற்றியால் பயன்படுத்தப்பட்ட திறன் பவர் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இதை சிம்பிளாக ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு போட்டோம்னா, ஸோ பவருக்கு ஃபார்முலா P=VI, அதாவது வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. ஸோ நீ வேலைக்கு அப்ளை பண்ணி பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 220 × 2 = 440 வாட். ஸோ கொஸ்டின் நம்பர் 52 சரியான விட ஆப்ஷன் பி 440 வாட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 53 பாருங்கள். ஒரு HP, அதாவது ஒரு குதிரை திறன், ஒரு ஹார்ஸ் பவர் என்பது எதற்கு சமம் அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 53 சரியான விட ஆப்ஷன் பி 746, 746 வாட். ஸோ கொஸ்டின் நம்பர் 53 சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 54 பாருங்கள். ஒரு ஜூல், ஜேனா ஜூல், ஒரு ஜூல் என்பது எதற்கு சமம் அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 54 சரியான விட ஆப்ஷன் சி, அதாவது ஒரு என் இன்ட்டு ஒரு எம் அப்படின்னா ஒரு நியூட்டன் இன்ட்டு ஒரு மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 55 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 55, ஒரு வாட் என்பது எதற்கு சமம்? கொஸ்டின் நம்பர் 55 சரியான விட ஆப்ஷன் ஏ, ஒரு ஜூல் பெர் செகண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 56 பாருங்கள். ஒரு ஜூல் என்பது எதற்கு சமம் அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து கொஸ்டின் நம்பர் 55 ஒரு வாட் என்பது எதற்கு சமம், கொஸ்டின் நம்பர் 56 பாருங்கள் ஒரு ஜூல் என்பது எதற்கு சமம் அப்படின்னா 10^7 எர்க்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 56 சரியான விட ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 57 பாருங்கள். செல்சியஸ் அளவீட்டை கெல்வின் அளவீடாக மாற்ற உதவும் வாய்ப்பாடு, ஃபார்முலா எது அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 57 சரியான விட ஆப்ஷன் ஏ, K = C+273, அதாவது கொடுக்கப்பட்ட செல்சியஸ் வேல்யூவோட 273 ஆட் பண்ணோம்னா நமக்கு கெல்வின் வேல்யூ கிடைக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 58 சரியான விட, சாரி கொஸ்டின் நம்பர் 57 சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 58 பாருங்கள். ஃபாரன்ஹீட் அளவீட்டை செல்சியஸ் அளவீடாக மாற்ற உதவும் வாய்ப்பாடு எது? ஃபாரன்ஹீட் அளவீட்டை செல்சியஸ் அளவீடாக மாற்ற உதவும் வாய்ப்பாடு எது? கொஸ்டின் நம்பர் 58 சரியான விட ஆப்ஷன் ஏ, C = 5/9 × F-32. ஸோ டிகிரி செல்சியஸ் = 5/9 × F-32. ஸோ கொஸ்டின் நம்பர் 58 சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 59 பாருங்கள். செல்சியஸ் ஸ்கேலின் கீழ்த்திட்ட வரை புள்ளி என்ன? அதாவது கீழ்த்திட்ட வரை புள்ளி அப்படின்னா அதை வந்து LFP அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 59 சரியான விட ஆப்ஷன் பி 0 °C, அதாவது செல்சியஸ் ஸ்கேலில் இருக்கக்கூடிய அந்த குறைஞ்சபட்ச அளவு, அதான் கீழ்த்திட்ட வரை புள்ளி என்ன அப்படின்னா 0 °C. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 60 பாருங்கள். செல்சியஸ் ஸ்கேலின் மேல்திட்ட வரை புள்ளி, அதாவது UFP அப்படின்னா அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட், அது என்ன அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 60 சரியான விட ஆப்ஷன் டி 100 °C. இது வந்து ஸ்கேல் சரிங்களா. இதே போல் ஃபாரன்ஹீட்டுக்கு ஸ்கேல் இருக்குது, கெல்வினுக்கு ஸ்கேல் இருக்குது, ஒவ்வொன்றா வரிசையாக பார்க்கலாம். இதுபோல் வீடியோ தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அல்லது நம்முடைய வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா குரூப்பில் ஆட்சியை போட்டு நிறையா தகவல் தெரிஞ்சு